நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நாசாவால் விண்ணில் ஏவப்பட்ட ஒரு டெலஸ்கோப் தான் ஜேம்ஸ் வெப். இந்த ஜேம்ஸ் வெப் தான் உலகத்திலேயே வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்ங்கிற டெலஸ்கோப்புங்கிற பட்டத்துக்குரியதாகவும் இப்போ இருக்கு. பல மாதங்கள் கழித்து ஜேம்ஸ் வெப்லேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நாசா இன்றைக்கி அறிமுகப்படுத்தினாங்க. பல வருஷ உழைப்புக்கு பின்னால் வேர்ல்ட் டீப்பஸ்ட் அண்ட் ஷார்ப்பஸ்ட் கேலக்ஸி ஸ்டார்ஸ் இமேஜை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி விண்ணில் ஏவப்பட்ட ஹபிள் டெலிஸ்கோப்பை விட 100 மடங்கு திறன் வாய்ந்த இந்த ஜேம்ஸ் வெப் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இந்த இமேஜில் பார்க்குற ஸ்டார் அண்ட் கேலக்ஸி இதெல்லாமே ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு விரலில் எடுக்கக்கூடிய மணல் துகள் அளவு அடங்கக்கூடியதுன்னு தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியும். நீங்கள் இப்போ பார்க்குற இமேஜில் முன்னே எடுக்கப்பட்ட ஹபிள் டெலிஸ்கோப்டே இமேஜும் இப்போ இருக்கிற நம்மளோட ஜேம்ஸ் வெப்டே இமேஜுக்கான வித்தியாசத்தை உங்களாலே பார்க்கணும். எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே நம்ம நாசாவோட சக்ஸஸை பாராட்டியே ஆகணும். பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னாடியும் பல உழைப்புக்கு பின்னாடியும் December 25, 2021 ஏவப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் 6 மாத காலத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 30 மணி நேரம் ஸ்டெபிலைஸில் நின்று அந்த இமேஜை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி 12 மணி நேரத்துக்குள்ளே கேப்சர் பண்ணி அனுப்பியிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை தான் சொல்லணும். இதை நம்மளோட ஜேம்ஸ் வெப் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமாக தான் எடுத்திருக்கு. அந்த இமேஜை கொஞ்சம் சில காலிப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் HD வெளியிட்டிருக்காங்க. இந்த இமேஜில் சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கேலக்ஸி கிளஸ்டர். இது நாசா SMAX 0723 அப்படின்னு சொல்கிறாங்க. நாசா இங்கே இன்னொரு பாயிண்ட்டையும் அறிவிக்கிறாங்க. அது என்னென்னா, இங்கே பார்க்குற எல்லா கேலக்ஸி ஸ்டார்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1300 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்கலாங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது பிக் பேங் தியரி டைம். கிட்டத்தட்ட 74,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மனித குலத்தில் மேம்பாட்டுக்கு பாரிய காரணமாக நிச்சயம் அமையும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை பற்றி, மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.